ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் பகிர்வோம். அனைவருக்கும் வணக்கம். சரி, இப்போ ரீசன்ட் டேஸில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த சைனீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் போயிட்டு நான் உங்களுக்கு ரோடு போட்டுத்தரேன், உங்களுக்கு எஜுகேஷன் ஸ்கூல் நல்லா கட்டித்தரேன், ஹாஸ்பிட்டலைசேஷன் நல்லா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்களோட தேவை, அதாவது அவங்களோட தேவையில்லாம சும்மா தேவையில்லாமல் போய் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு தேவை இருக்கும். அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, காங்கோ சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு இடம், காங்கோங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போய் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு என்ன பண்ணிடுறாங்க, ஓகே நான் வந்து உனக்கு ரோடு போட்டு தரேன், நல்லா ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ்லாம் நல்லா பண்ணித்தரேன், அண்டு ஸ்கூல்ஸ் உங்கள் குழந்தை உங்களோட குழந்தைகளுக்கு நாட்டு குழந்தைகளுக்கு நல்ல எஜுகேஷன்றக்காக ஸ்கூல்ஸும் நிறைய நான் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ப்ரொப்போசல் கொடுக்குறாங்க. பட் இதுக்கிடையில் அவங்களுக்கு ஒரு தேவை, சைனீஸ்க்கு வந்து ஒரு தேவை இருக்குது. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய, அதாவது எல்லா நாட்டிலையும் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு பகுதியில் காங்கோன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியில் மட்டும் அந்த ரா மெட்டீரியல், ஓகேவா, அது எங்கே அந்த ரா மெட்டீரியல் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, பூமியோட சென்டர் எர்த் கிரஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரல் பார்ட்டில் மட்டும் அந்த காங்கோ இதில் வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ அதுக்கு பேர் தான், அது வந்து என்ன ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கோபால்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கோபால்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி குவாலிட்டியான பேட்டரி, இப்போ இருக்கிற பேட்டரி பார்த்தீங்கன்னா நார்மல் பேட்டரி, அதாவது ஒரு 15 மணி நேரம் சார்ஜ் வந்து கொடுக்கக்கூடிய பேட்டரி வந்து இப்போ இருக்குது. இதே கோபால்ட்டை யூஸ் பண்ணால் இதை விட லாங் டைம் வந்து அந்த பேட்டரி வந்து யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த பேட்டரி வந்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்காக யூஸ் பண்ணுறாங்க. சரி, இந்த கோபால்ட்டை வந்து இவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, சைனீஸ் என்ன பண்ணுறாங்க, சைனீஸ் ஏஜென்சி கவர்மெண்ட், இங்கே வந்து ரெண்டெண்ணா இருக்குது, சைனீஸ் கவர்மெண்ட், சைனீஸ் ஏஜென்சி என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டு போவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது, அந்த தேவைக்காக நீங்கள் வந்து என் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கவர்மெண்ட் போய் ப்ரொப்போசல் பண்ணுவாங்க, எங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா கவர்மெண்ட் ப்ரொப்போசல் பண்ணுவாங்க, தென் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க, அங்கே போயிட்டு அதுக்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி, இந்த ஏஜென்சி என்ன பண்ணுறாங்க, காங்கோங்கிற ஒரு பிளேஸில் போயிட்டு ஆல்ரெடி வந்து ஒரு 1000 அடிக்கு வந்து ஒரு ரிக்கு வந்து ஃபார்ம் பண்ண மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, குழியெல்லாம் தொட்டி வச்சிடறாங்க. அதுக்கும் கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹோல் வந்து போடுறாங்க, எப்படி நம்ம ஊரில் எப்படி போர்வெல் போடுறோம்ல அந்த மாதிரி சென்டருக்கு வந்து போரை போட்டுடுறாங்க, போர் கிடையாது ஒரு ஹோல் வந்து போட்டுடுறாங்க. சரி, இதுக்குள்ளே யார் போக முடியும்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே தான் வந்து ரொம்ப ஆபத்தான இது, 7 வயசுலேருந்து 15 வயசு, அதாவது மேக்ஸிமம் ஒரு 16-17 வயசு பசங்க மட்டும்தான் அந்த ஹோல்குள்ளே போக முடியும். ஏன்னா அந்த ஹோல் வந்து ரொம்ப சின்னதான ஹோல், ஓகேவா. ஸோ இங்கே வந்து வயசு முக்கியம் கிடையாது, பாடி ஸ்ட்ரக்சர், அதாவது ஆள் பார்த்துட்டிங்கன்னா ஒல்லியாக இருக்கணும். சரி, இதில் பார்த்துட்டிங்கன்னா எந்த சைனீஸ் ஆளுகள் வந்து யாரும் உள்ளே போகிறது கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் லோக்கல் ஆளுகள் இருக்காங்கல்ல பசங்க, அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, பிரெயின் வாஷ் பண்ணி, நீ உனக்கு நீ போயிட்டு உள்ளே போய் இந்த மாதிரி ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உனக்கு வந்து இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. ஓகே, அந்த பசங்களை என்ன பண்ணுறாங்க, உள்ளே இறக்குறாங்க, உள்ளே இறக்கி அதாவது எப்படி வெறும் கயிறு கட்டி ஆக்சிஜன் மாஸ்க் அண்ட் ஆக்சிஜன் சிலிண்டர், இது ரெண்டு இந்த மூணு மட்டும்தான் அவங்களோட எக்யூப்மெண்ட், அதாவது ஒரு கயிறு கைத்தை வந்து இடுப்பில் கட்டிடுவாங்க, அண்ட் ஆக்சிஜன் மாஸ்க் அது மூக்குக்கு போட்டுருவாங்க, மூஞ்சியில் போட்டுருவாங்க, அண்ட் ஆக்சிஜன் சிலிண்டர் முதுகில் வந்து மாட்டி விட்டுருவாங்க. இவங்க என்ன பண்ணணும், உள்ளே போய் அந்த கோபால்ட்டு ரா மெட்டீரியல் இருக்குதுல்ல அதை கையிலேயே சுரண்டி வெளியில் எடுத்துகிட்டு வரணும். சரி, இப்போது இதில் என்ன ஆபத்துன்னு பார்த்துட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த பூமி சென்டர்னு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5000 அடி இருக்கும். ஆனால் இந்த கோபால்ட் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3000 அடிக்கு கீழே போனால் தான் அந்த கோபால்ட்டுக்கான ரா மெட்டீரியல் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ 2000-3000 அடி கீழே போகிறாங்கன்னா அந்த இடையில, அதாவது ஆல்ரெடி அவங்க வந்து 1000 அடிக்கு வந்து ரிக்கு பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க சைனீஸ் கவர்மெண்ட், அந்த 1000 அடியிலேருந்து கீழே வந்து இன்னொரு 2000 அடி உள்ளே போனால் தான் டோட்டல் 3000 அடி வந்து போக முடியும். இந்த 2000 அடியில் என்ன வேணால் கேஸஸ் வந்து வந்துட்டுருக்கலாம், ஓகேவா. அப்போது இவங்க ஃப்யூச்சரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு இந்த கேஸஸ்னால இவங்களுக்கு பல ஆபத்து வரலாம், ஒரு என்ன சொல்கிறது நோய் வரலாம், அந்த மாதிரி வந்து ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வர சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க கையிலேயே போய் சுரண்டி எடுத்துட்டு வரணும்னா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இவங்க கொடுக்கல, ஏன்னா கொண்டு போகவும் முடியாது.
இவங்கனால வந்து வேற எந்த எக்யூப்மெண்ட், அதாவது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ட்ரில் தோண்டுறக்காக ஒரு கடப்பாரா அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. வெறும் கையில் போயிட்டு ஒரு துணி கொடுத்துட்ருவாங்க, அந்த துணியில் வந்து இவங்க என்ன பண்ணணும், அந்த கோபால்ட்டை வந்து போட்டுட்டு போட்டு கையிலே சுரண்டி அந்த துணியில் துணிப்பையில் கூணி பையில் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வரணும், மேலே வந்து எடுத்துகிட்டு வரணும். அதுவும் அந்த பைய பார்த்துட்டிங்கன்னா ஒரு கண்டென்ட், அதாவது ஒரு ஒரு அளவு தான் போட்டு எடுத்துகிட்டு வரணும். நிறையா போட்டாங்கன்னா மேலே வந்து வர முடியாது இவங்கனா அந்த பசங்களால், யார் உள்ளே போனாங்கன்னா அவங்களால வெளியே வர முடியாது. சரி, இதெல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க மேலே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், இவங்களே தான் வந்து அந்த கோபால்ட் வந்து, ஏன்னா அந்த கோபால்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கல் மண் அந்த மாதிரிலாம் நிறைஞ்சிருக்கும். அதாவது இந்த கோபால்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிளேஸில் 2400% அயன் இருக்குது அப்படின்னா அந்த கோபால்ட்டோட ரேஷியோ பார்த்துட்டிங்கன்னா 1% தான் வந்து கிடைக்கும். அவ்வளோ சிரமம், அவ்வளோ ஒரு ரேரான ரா மெட்டீரியல், ஓகேவா? இதை இவங்க வெளியில் கொண்டு வந்து இவங்க கையாலேயே அந்த இதை அந்த கோபால்ட்டை வந்து உடச்சி இவங்க வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்கணும். அதுக்கு எவ்வளோ எவ்வளோ கிடைக்குது இவங்களுக்கு வந்து $1 தான் வந்து இவங்களுக்கு கிடைக்கிது. சரி, இதில் வந்து இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து மேலே வந்து உடச்சி இதை வந்து கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு $1 கிடைக்கும். இதுக்கு இடையில இவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்தாச்சு, உள்ளே போனவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க சைனீஸ் ஏஜென்சி, இந்த காங்கோவில் வந்து இருக்காங்களா அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து காசை கொடுத்து சால்வ் பண்ணிடுவாங்க விஷயம் வந்து வெளியில் வர முடியும், வெளியில் வராமல் இவங்க வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. அடுத்தது இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த சவுத் ஆஃப்ரிக்கா கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கும் இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். ஆனால் ஏன் யாருமே கேட்க மாட்டேறாங்க, ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, அவங்க காசுக்காக வந்து எதை வேணாலும் செய்கிற ஆளுங்க. ஓகே ஃபைன். அடுத்தது இந்த கோபால்ட், இந்த கோபால்ட் எதுக்கு மோஸ்ட்லி முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பேட்ரி கார் பேட்டரிக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்கான பேட்டரியை வந்து தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போது ரேஷியோவை பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிளேஸில் 2400% கிடைக்கிற அயன் கிடைக்கக்கூடிய இடத்துல 1% மட்டும்தான் கோபால்ட் கிடைக்குது. இப்போ ஃபியூச்சரில் இதே மாதிரி கோபால்ட் கிடச்சிட்டு சரி, கோபால்ட்டே கிடைக்காத நிலையில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட நிலைமை என்னது? அப்போது வேறு ஏதாச்சும் ஒரு ரா மெட்டீரியல் தேடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஃபுல்லாகவே ட்ராப் பண்ணிவிட்டு வேறு சோர்ஸுக்கு, அதாவது இப்போ நம்ம பெட்ரோலை விட்டு நம்ம எப்படி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்க்கு வந்தோம் அந்த மாதிரி நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை விட்டுட்டு வேறு என்ன ஒரு சோர்ஸான வெஹிக்கிளுக்கு நம்ம போகிறது? அப்போது இப்போ ரீசெண்டாக சொல்லக்கூடியது என்னென்னா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி எனக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு வருவோம், இங்கே கோபால்ட்டுக்கு வருவோம். இப்போ வரைக்கும் இவங்க வந்து சைனீஸ் என்ன சொல்லி உள்ளே வந்திருக்காங்க, நான் வந்து ரோடு போட்டு தரேன் அண்டு பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூல் பண்ண கட்டித்தரேன், ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு. ஆனால் இது வரைக்கும் எதுவுமே அவங்க பண்ண கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக இந்த வந்து ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்குது. ஆனால் இந்த 6-7 வருஷமாக அவங்க ஒரு ரோடும் கூட வந்து போட கிடையாது, ஒரு ஸ்கூலும் கூட கட்ட கிடையாது. இதெல்லாம் வந்து யார் சொல்கிறா அப்படின்னா யூஎஸில் இருக்கிற ஒரு பத்திரிக்கை வந்து போடுறாங்க. இதை வந்து யூஎஸில் வந்து எத்தனையோ ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அதாவது லைக் ஹூ மாதிரி, WHO மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன், யாருமே எதுவுமே கேட்கல. இதை வந்து ஏன் வந்து யாரும் எது கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை வந்து போட்டிருக்காங்க. சரி, இன்னி